வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோரல் ட்ரால விசிட்டிங் கார்டு பண்ணுறது எப்படி. சிம்பிளாக ஒரு கார்பரேட் டிசைனில் வந்து நம்ம எப்படி நார்மலாகவும் இருக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணும், ஈஸியாகவும் இருக்கணும். ஓகே, நியூ டாக்குமெண்ட் போய் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு கேன்வாஸ் ஓப்பன் ஆகும். விசிட்டிங் கார்டோட சைஸ் வந்து 90x53 சேம் ஓகே, 300 ரெசல்யூஷன் இருக்கணும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தா இப்படி ஒரு கேன்வாஸ் ஓப்பன் ஆகும். இந்த ரெக்டாங்கிள் இருக்கு இல்லைங்களா, இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு உண்டான சைஸ் வந்து கிடச்சிரும். இப்போ இதை வந்து ப்ளஸ் அழுத்தி ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. காப்பி எடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு மைனஸ் அழுத்திட்டு 8 அழுத்துங்க. திரும்ப அது கீழேயும் அதே மாதிரி மைனஸ் அழுத்திட்டு 8 அழுத்துங்க. அப்படி அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு 90லேருந்து 8 கழிஞ்சு 82 mm இந்த மாதிரி வந்து 8 mm மைனஸ் மைனஸில் வரும். இதே உங்களுக்கு ப்ளஸ் கூடி வேணும், இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா ப்ளஸ் அழுத்தி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வரும். இப்போ இதுக்கு வந்து மைனஸ் அழுத்தி தான் கொடுக்கணும். நான் மைனஸ் அழுத்தி கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் அந்த மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு அந்த உள்ளுக்குள்ளே மட்டும் வேலை செய்ய போகிறேன். ஏன்னா இதுதான் வந்து கட்டிங் மார்ஜின். இதுக்கு வெளியில் போச்சுன்னா நம்ம செய்கிற மேட்ரு வந்து கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் இதை டபுள் கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் இழுத்துட்டு இப்படி ரைட் சைடில் மவுஸில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு காப்பி கிடைக்கும். அதை வந்து நான் ஓரமாக இங்கே கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு இதை எனக்கு வேணுங்கிற சைஸுக்கு வந்து இழுத்துட்டு வந்துடுறேன். இப்போ இதுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன், கலர் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நேம் டைப் பண்ணுவோம், நெஹில் டிசைன்ஸ், சாரி. இது வந்து எல்லாமே வந்து எனக்கு இது டைட்டில் கேஸாக இருக்குது. ஸோ ஓகே, இது வந்து நான் வந்து அப்பர் கேஸில் மாற்றிக்கிறேன். அப்பர் கேஸில் மாற்றி ஷிஃப்ட் F3 அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் கேஸ் வரும். அதில் வந்து நீங்கள் அப்பர் கேஸ் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து எனக்கு வேணுங்கிற சைஸ் நான் கொடுத்துக்கிறேன், 20 கொடுத்துட்டு இதை வந்து போல்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஸோ எனக்கு 15 போதும். ஓகேங்களா, இப்போ வந்து இதை அப்படியே ப்ளஸ் எடுத்துனீங்கன்னா இது மேலே ப்ளஸ் எடுத்துனீங்கன்னா இப்படி காப்பி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வந்துட்டு போல்ட்டை வந்து இது பண்ணிடுங்க, நார்மலுக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இதில் டைப் பண்ணலாம், நேம் டைப் பண்ணலாம். இப்போ நார்மலாக விசிட்டிங் கார்டுக்கு இந்த நேம் நம்பர் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9 வச்சிங்கன்னா போதும், 9 வந்து படிக்க முடியும். இல்லை என்ன, எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா 10 நீங்கள் வச்சுக்கலாம், அது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து இன்னொரு ட்ராக் பண்ணி இன்னொரு காப்பி எடுத்துக்கிட்டு இதில் நம்பர் டைப் பண்ணுறேன். ஓகே, திரும்ப இதை இன்னொரு காப்பி எடுத்துக்கிட்டு மெயில் ஐடி டைப் பண்ணிக்கலாம். ஓகே, மெயில் ஐடி டைப் பண்ணிட்டோம். அடுத்து இன்னொரு காப்பி எடுத்துக்கிட்டு அட்ரஸ் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இதுக்கு வந்து நம்ம ஐக்கான் செட் பண்ணலாம். நான் ஐக்கான் இங்கேயே வச்சுருக்கேன், அதனால் நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிளாக ஒரு விசிட்டிங் கார்டு மொத்தம் ஒரு கார்பரேட் ஸ்டைலில் இருக்கும். இந்த நேமை வந்து நீங்கள் உங்களுக்கு எங்கே போட்டால் வந்து பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு இங்கே ஓகே. சப்போஸ் இதை நம்ம வேணும்னாலும் இதை குரூப் பண்ணிக்கிட்டு இதோட கரெக்டாக இதோட எண்டில் இந்த நேமோட எண்டில் வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே வந்து நீங்கள் உங்கள் லோகோ போட்டுக்கலாம், அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நான் இங்கேயே வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக விசிட்டிங் பண்ணுறதுக்கான விசிட்டிங் கார்டு பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை வந்து கீழே வந்து சொல்லுங்கள். உங்களுடைய டவுட் எதாக இருந்தால் கேளுங்கள், எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.